தமிழ் சினிமாவோட ஆகச்சிறந்த திரைக்கதைகள் அப்படின்னு இருக்கிற படங்களில் மிக முக்கியமான திரைப்படமாக நம்மளுடைய விருமாண்டி படத்தை பார்க்கலாம் ஏறாம் படமும் சொல்லலாம் ஏறாம் படத்துடைய திரைக்கதையில் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஒரு உணர்வை கொடுக்கும் அதே மாதிரி விருமாண்டி படமும் அற்புதமான ஃபீலிங்கை கொடுக்கும் இது வரைக்கும் மதுரை பேஸ்டான ஒரு படத்தை பண்ணும்போது அதாவது அந்த தேவர்கள் சமுதாயத்தை பற்றி ஒரு படம் பண்ணும் பண்ணும்போது அதுக்குள்ளே இவ்வளவு அழுத்தமான ஒரு அற்புதமான அதாவது உலக அளவில் வந்து பேசப்படக்கூடிய அற்புதமான எப்படி சொல்றதுனா அந்த ஸ்க்ரீன் பிளே டெக்னிக் வந்து யாரும் பயன்படுத்தினது இல்லை ரோசம்மன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து எல்லாத்துக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்கிரீன் பிளேயை முத முதல்ல வந்து அக்கிர குருசாவ் அவர்கள் தான் அறிமுகப்படுத்துகிறார் அதே அதாவது ஒரு கதையை ஒரு படத்துக்குள்ளே ஒரு கதையை ரெண்டு மூணு பேர் சொல்கிறாங்க ஒவ்வொருத்துக்குள்ள ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அதில் ஒருத்தன் சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கிற அந்த பேஸ் தான் அந்த ரோசமன் எஃபெக்ட் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணாங்க எப்படி வந்து படத்துல நம்ம ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா பேச போகிறோமோ கிளைமேக்ஸ் அப்படிங்கிற விஷயங்கிறது பிரித்து பிரித்து பேசுகிறோமோ இது வந்து இந்த திரைக்கதையில் வர ஒரு டெக்னிக்கோட பேரு தான் அந்த படத்துல இருந்து அது வந்ததுனால அந்த ரோசமோன் அப்படிங்கிற எஃபெக்ட்ன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் அந்த மாதிரி வந்திருக்குது அந்த ரோசம்மன் படம் வந்த பிறகே தமிழ் சினிமா தான் முத முதல்ல அதை அடாப்ட் பண்ணி ஒரு படம் பண்ணிச்சு அந்த நாள் அப்படிங்கிற படம் சிவாஜி சார் நடித்த படம் அந்த திரைப்படமும் அந்த எஃபெக்டில் எடுக்கப்பட்ட படம் தான் ரொம்ப சீக்கிரம் அந்த படம் வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளேயே அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டுச்சு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் கூட அந்த வீடியோ இருக்குது மறுபடியும் கூட டீட்டெயிலாக இந்த வாட்டி கூட பேசிக்கலாம் ஆனால் இந்த திரைப்படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வில்லன் அண்ட் ஹீரோ இந்த ரெண்டு பேருமே ஒரே கதையை தான் சொல்கிறாங்க வில்லன் வந்து பார்த்திங்கன்னா பொய் சொல்கிறான் ஹீரோ வந்து உண்மையை சொல்கிறான் அப்போ இந்த திரைப்படம் எப்படி எடுக்கப்பட்டிருக்குன்னா அதே சீக்வன்ஸை ரெண்டு விதமாக எடுக்கிறாங்க ஷூட்டிங் பண்ணும்போதே ஒவ்வொரு வாட்டியுமே அந்த கதையை வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஆங்கிளில் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் எடுக்கணும் அதே மாதிரி ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அப்படியே எடுக்கணும் ஒரே சீக்வன்ஸ் தான் அது வேறு வேறு ஆங்கிளில் வந்து எடுத்திருப்பாங்க இந்த படம் வந்து லைவ் ரெக்கார்டிங் முறையில் வந்து எடுக்கப்பட்டுச்சு படம் எடுக்கப்படும் போதே அந்த வசனத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணி பண்ணதுனால அது இன்னும் கொஞ்சம் லைவியாக இருக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதில் ஏகப்பட்ட சீன் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் தான் அதாவது செட்டுக்குள்ள எடுக்கிறது வந்து கடைசியில் அந்த ஜெயிலுக்குள்ள வர சீக்குவன்ஸ் தான் வந்து செட்டுக்குள்ள எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் சென்ட்ரல் ஜெயிலில் வச்சு எடுத்திருக்காங்க நிறைய சீனு அதையும் தாண்டி இந்த திரைப்படம் வந்து அவுட்டோர்லயே வந்து லைவ் ரெக்கார்டிங்கில் பண்ணது சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த பஞ்சாயத்து சீன்லாம் வந்து மிரட்டியிருப்பாரு கமல் சார் கமல் சார் வந்து எவ்வளவு அற்புதமான ஒரு இயக்குனர் அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து உணர்த்தின முக்கியமான திரைப்படத்துல வந்து விரும்பி திரைப்படம் தான் ஏராம் திரைப்படம் வந்து கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி அடையலைன்னாலும் ஆனா இந்த விரும்மாண்டி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி வந்து அடைஞ்சது அந்த படம் வந்து முதல்ல சண்டேன்னு பேர் வச்சாங்க அந்த படம் பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து பெரிய பிரச்சனை பண்ணாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா விரும்மாண்டி அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு வீடியோலாம் எல்லாம் அது அது வந்து பயங்கரமா வைரல் ஆச்சு இப்போ தான் இப்போ தான் நம்ம வைரல்னு சொல்றோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசு பொருளாச்சு டிவி மூ டிவில நிறைய வந்து பார்த்திங்கன்னா பேசுனாங்க அதை பத்தி கமல் சார் வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாரு மொட்டை அடிச்சுட்டு பேசுகிற அந்த வசனங்கள்லாம் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் நாயக்கர் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் நம்மளுடைய நெப்போலியன் சாரோட கேரக்டர் ரொம்ப சட்டிலான கேரக்டர் அதாவது ஒரு நல்லவன் முதல்ல வந்து விரும்பிக்கிற கேரக்டர் எதிர்க்கிறாரு ஆனால் அவனுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவன் காப்பாற்றுற சீனு அந்த கேரக்டர் ஆகட்டும் நம்முடைய நாசா சார் கேரக்டர் ஆகட்டும் பசுபதி பசுபதி வந்து முத முதல்ல வந்து ரொம்ப பெரிய ஸ்டீனில் அப்போ தான் நடிக்கிறாப்புல அதாவது வந்து கமல் சாருக்கு வெளியான நடிக்கிறாப்புல அற்புதமான ஒரு நடிப்பை வந்து காட்டியிருப்பார் ஒரு நாடகத்துலேருந்து ஒரு மனிதன் உள்ளே வந்தால் எவ்வளோ பெரிய அழுத்தமான ஒரு உழைப்பை கொடுக்க முடியும் எவ்வளவு அற்புதமாக நடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய பசுபதியோட நடிப்பை பார்த்தா தெரியும் சூப்பராக பண்ணியிருப்பாங்களே அதுவும் அந்த எப்படி சொல்கிற அந்த ரூரல் ஏரியாவுடைய அந்த ஸ்லாங் இருக்குல்ல அது வந்து சான்ஸ் இல்லை அதை அற்புதமாக பண்ணியிருப்பாரு எஸ் லட்சுமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமல்சாருடைய பாட்டியாக வந்திருப்பாங்க அவங்களும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க ரோஹினியோட கேரக்டர் இருக்குது இந்த படத்தில் இந்த கேரக்டர் தேவையில்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப அழுத்தமான ஒரு கதையம் நடிச்சிருப்பாங்க அது வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப ரேரான விஷயம் இப்போ இந்த திரைப்படம் வந்திருந்தால் இந்த படம் வந்து இந்த படத்துக்கு கிடைக்கிற வரவேற்புங்கிறது நூறு மடங்கு அதிகமாக இருக்கும் ஏன்னால் இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் ப்ளேயை இப்போ மக்கள் எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து சார் எப்பயுமே என்ன பண்ணுவாருன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வார் எல்லா படங்களும் அப்படி சொல்ல முடியாது சில படங்கள் அப்படி எடுத்துகிட்டு வார் ரொம்ப அட்வான்ஸ்டான திங்கிங்ல எடுத்துகிட்டு வார் ஏன்னா அவர் முன்னாடி படிச்சுட்டுருக்கார் இப்போ எப்படின்னா நீங்கள் ஆரோ த்ரீ ஒரு டெக்னாலஜி நம்ம பார்க்குறோம் வேர்ல்டிலே வந்து ரெண்டாவது வாட்டி நம்ம தான் பயன்படுத்துகிறோம் இந்தியாவில் முதல் வாட்டி ஆரோ த்ரீடிங்கிற சவுண்ட் டெக்னாலஜி வந்து பயன்படுத்துகிறோம் யாருமே அதை ஏற்றுக்கல யாருமே ஏற்றுக்கலைல ஏற்றுக்கிட்டாங்க பட் ஆனால் அது யாருமே அது புரியல முத முதல்ல கம்ப்யூட்டரில் வந்து ஸ்கிரீன் ப்ளேவை டைப் பண்ணுற விஷயத்தையே நம்மளுடைய கமல் சார் தான் அறிமுகப்படுத்தினார் மகாநதி படத்துக்குன்னு நினைக்கிறேன் முத முதல்ல டைப் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பண்ணது அவர் தான் பண்ணார் முத முதல்ல வந்து டிஜிட்டலாக எடிட் பண்ண படம் வந்து நம்மளுடைய கமல் சார் தான் பண்ணியிருக்காப்புல அதே மாதிரி இப்போ இந்திய சினிமாவே வந்து ஆன டிஜிட்டல் தேட்டர்ஸில் வரதுக்கான மிக முக்கியமான காரணம் டிஜிட்டல் கேமராவில் படம் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து கமல் சார் தான் அதில் மாற்றுகிறது கிடையாது இந்த விரும்மாண்டி படத்தில் வந்து இப்போ இந்த லைவ் ரெக்கார்டிங்கில் இந்த படத்தை பண்ணி முடிக்கும் போது அதுக்கு பிறகு வர பல படங்கள் வந்து லைவர கடைங்களை படத்துக்கு உண்டான நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணாங்க ஆனா அதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல இந்த திரைப்படம் வந்து ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு பல படங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகல ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு பண்படுதல் வேணும் அவ்வளவு நாலேஜ் வேணும் அது அத்தனையுமே கம்பேர் பண்ணி சூப்பரா வந்து கம்பல்சன் வந்து பண்ணிருப்பாரு ஜல்லிக்கட்டை வந்து நேரடியாக வந்து ஜல்லிக்கட்டுல பங்கேற்ற காலையை எடுத்துட்டு வந்து ஷூட்டிங் எடுத்து நேரடியா வந்து ஷூட் பண்ண படம் எனக்கு தெரிஞ்சு கடைசி படம் இந்த படம் தான் நேரடியாக அந்த காலை கூட வந்து பார்த்தீங்கன்னா காலை அடக்கிற மாதிரிலாம் கமல் சார் வந்து நடித்தது இந்த படம் தான் அதுக்கப்புறமேட்டு க விலங்குகள்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்கிற நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் வந்ததுனால அதெல்லாம் பயன்படுத்த விட்டுட்டாங்க ரொம்ப ரொம்ப அழுத்தமான திரைக்கதையை பண்ணி அது இளையராஜா சாரோடைய மியூசிக்கார்டு அபிராமன் அவருடைய நடிப்பை எல்லாருமே கொட்டி தள்ளியிருப்பாங்க அளவுக்கு வந்து ஒரே படத்துக்குள்ளே எப்படி இவ்வளோ அசம்பிள் ஆனாங்க அப்படிங்கிறது தெரியவே தெரியாது அந்த அவங்களுடைய பாட்டி இறந்து போனதுக்கப்புறம் இப்போ அது முடியும் மட்டும் செலுத்ததுக்கு பிறகு கமல் சார் வந்து இந்த டென்ஷன் ஆகிட்டு அந்த மண்ணை வந்து மண்ணை தூக்கி நெஞ்சில் தடவிட்டு அப்படியே மண்ணை வந்து தூக்கிட்டு பேசுகிற அந்த காட்சிகள்லாம் பார்த்து நான் சின்ன வயசுல பார்த்து மிரண்டிருக்கேன் என்னடா இப்படி இல்லாமல் ஒரு காட்சி எடுக்கப்பட்டிருக்கு இந்த டைமில் இப்படி எடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆயத்தழுத்துன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லைங்க அந்த டைம்ல ஆயத்தெழுத்து படம் வந்தப்போ அந்த மியூசிக்கை பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்க ஏறமா மண் என்னடா இப்படி மியூசிக் போட்டிருக்காரு என்ன வெறும் சவுண்டு தான் பயங்கரமாக இருக்குது அப்படி அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் இப்பதான் பண்றேன் ஏறமான் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இப்போ மியூசிக் பண்ணிட்டு இருந்தனால பல பேருக்கு அப்ப புரியல அப்புறம் மறுபடியும் நார்மல் மூடுக்கு வந்தாரு சார் என்ன பண்ணாரு ரொம்ப அட்வான்ஸ்டா இந்த மாதிரிலாம் எல்லாம் ஸ்ட்ரீம் வந்து ரூரல் கதைக்குள்ள இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஸ்ட்ரீம் பிளே பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வந்ததுனாலன்னா இந்த படங்கள்லாம் தாண்டி நம்மளுடைய திருஷ்யம் படர்களை இப்போ நம்ம பார்க்கறமில்ல திருஷ்யம் படம் நம்மளுடைய மோகன்லால் சார் அதுவும் அதே ரோசம் எஃபெக்ட் தான் ஒரே கதையை ரெண்டு வித்தியாசமான எங்களை சொல்கிறாங்க அந்த டேட்டை வச்சு வந்து ஒரு விளையாட்டு நடக்குதுல அதுதான் ரோசமன் எஃபெக்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்து இந்தியாவில் உருவாக்கணும்னா பல காரணம் வந்து நம்முடைய அக்கீர குருசவா நம்முடைய மிஸ்கின் அவர்களுடைய மானசீக குரு அந்த குருவுடைய அந்த லைனை பிடித்து பர்ஃபெக்டாக படம் பண்ண ஒரே மனிதனாக நம்மளுடைய கமல் சார் தமிழ் சினிமாவுக்குள்ளே இருக்கார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய பெருமை தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஒவ்வொரு கமல் சாருடைய ரசிகனும் காலரை தூக்கி பெருமைப்படக்கூடிய படங்களில் மிக முக்கியமான படமாக இந்த விரும்மாண்டி அப்படிங்கிற திரைப்படம் இருக்கும் ஏன்னா இந்த திரைப்படம் வந்து நான் ஆஸ்கார் லைப்ரரின்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஸ்கிரீன் பிளே ரெஃபரன்ஸ்காக ஆஸ்கார் லைப்ரரின்னு சொல்லுவாங்க அந்த லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்கிற ஒரு படமாக விரும்மாண்டி திரைப்படம் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருமையான விஷயம்தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அது தமிழ் சினிமாவுக்கு அந்த கலைஞனுக்கு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வெற்றியை வந்து கொடுக்காம அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் பல விஷயங்கள் வந்து நிறைய ஃபெயிலியர் ஆனதுனால நிறைய நல்ல படங்கள் வர முடியாமல் போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் பிளேயர் கமல் சார் பண்ணி ஒரு படம் பண்ணார்னா இன்னும் மிகப்பெரிய வெற்றி வந்து அடையலாம் கமல் சார் அதில் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்தியன் டூ மாதிரியான படங்களை டார்கெட் பண்ணாமல் விரும்மாண்டி மாதிரியான படங்களை வந்து கமல் சார் டார்கெட் பண்ணி பண்ணார்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ இருக்க ஆடியன்ஸு கதையை ரசிக்கிறாங்க புது முயற்சிகளை வந்து கண்டிப்பாக ரசிக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே தமிழ் சினிமாவில் கதையும் புதிய திரைக்கதைகளுக்கும் பஞ்சம் ஏற்பட்டுருக்குது சார் அவரை நிவர்த்தி பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்ப்போம் வாழ்க தமிழ்நாடு வழக்க தமிழ் சினிமா நன்றி வணக்கம்